சம்மர் வெக்கேஷன் ஆல்மோஸ்ட் முடிய போது ஸ்கூலும் இன்னும் கொஞ்ச நாள்ல திறந்துருவாங்க. ஆனா இன்னைக்கே நம்ம ஸ்கூலுக்கு போய் அவங்க கேட்டிருக்க ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடணும். ஸ்கூல் சப்ளைஸ் லிஸ்ட்ல அப்படி என்னெல்லாம் இருக்கும்னு பாக்குறீங்களா? வேற என்னங்க, பென்சில் கேஸ், பென்சில்ஸ், இரேசர்ஸ், கிரேயான்ஸ், மார்க்கர்ஸ், வாட்டர் கலர்ஸ், க்ளூ ஸ்டிக், வெட் வைப்ஸ், டிஷ்யூஸ், ஹெட்ஃபோன்ஸ், வாட்டர் பாட்டில்னு அவங்க கேட்ட லிஸ்ட்ல ஒன்னு கூட மிஸ் பண்ணாம எல்லாமே வாங்கியாச்சு. எல்லா ஸ்டேஷனரிஸுமே நீட்டா பேக் பண்ணிட்டு என் பையன் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த வருஷத்துல இருந்து அவன் செகண்ட் கிரேட் போறான். ஸ்கூலே என்ன திறக்கல, ஆனா இத்தனை ஸ்கூல் சப்ளைஸும் இப்பவே போய் ஸ்கூல்ல குடுக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, இது எல்லாத்தையுமே போய் பசங்களோட கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோம்னா பசங்க இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லா சப்ளைஸுமே அங்கிருந்தே யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, அப்ப இந்த எல்லா ஸ்கூல் சப்ளைஸுமே நம்ம வீட்லயே வாங்கி வச்சுட்டு தேவையான டைமுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாமே நீங்க நினைக்கலாம். ஏன்னா இங்க இருக்க சிஸ்டம் பிரகாரம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கூல் சப்ளைஸ் வந்து பசங்க பேக் பேக்ல கேரி பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஸ்கூல்லயே வச்சுதான் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலோட கிளாஸ் ரூம்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஃபுல் வீடியோக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.